ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டேரக்டர் செல்வின் ராஜ் சேவியர் அவர்கள் இயக்கத்தில் ரிலீஸாக இருக்கக்கூடிய கான்ஜூரிங் காம்பான் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரிவ்யூவை பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துருங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் ஆன் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இப்போ வாங்க இந்த கான்ஜூரிங் கண்ணப்பான் படத்தோட ரிவ்யூவை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா, டேரக்டர் செல்வின் ராஜ் சேவியர் அவர்கள் இயக்கத்தில் ரிலீஸ் ஆகக்கூடிய படம் தான் பார்த்தீங்கன்னா, கான்ஜூரிங் கண்ணப்பன். ஸோ இந்த படத்தோட டேரக்டர் நம்ம சொன்ன மாதிரியே செல்வின் ராஜ் சேவியர் அவர்கள் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் கீழே கல்பாத்தி எஸ் அகோரம் அவங்க ஃபேமிலியான அர்ச்சனா கல்பாத்தி அவங்க தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜ் அவர்கள் தான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு எடிட்டிங் பார்த்தீங்கன்னா பிரதீப் ஈராகம், டிஓபி வந்து யுவா போன்றவர். இந்த படத்துக்கு ஆர்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா மனோ மகேந்திரன் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கேஷன் குரூப் பார்த்தீங்கன்னா லீட் ரோலில் நம்ம சதீஷ் அவர்கள் பண்ணியிருக்காங்க. அண்ட் நாசர், ரெஜினா, கேசந்திரா, ஆனந்த் ராஜ், சரண்யா, பொன்வண்ணன், ரெடின், கிங்ஸ்லி, விடிவி கணேஷ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஆக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ கான்ஜூரிங் கண்ணப்பன் இந்த படத்தோட ஒரு ஸ்டோரி என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ஹீரோ லைஃப்பில் இருக்கிறாரு, அவர் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெதர் இருக்குது, ஒரு ரிங் கிடைக்கிது. ஸோ அந்த ரிங்லேருந்து ஒரு ஃபெதரை பிச்சா அவர் ஒரு கனவு காங்குறாரு. அந்த கனவு பார்த்திங்கன்னா அவருக்கு ரியலாகவே அகெயின் அவரோட ரியல் லைஃப்பில் கனவுல நடக்குது. ஸோ கனவுல என்ன நடக்குதோ அது ரியல் லைஃப்லேயே நடக்குது. இதே மாதிரியே பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தராக அந்த கனவுல மாட்டிக்கிறாங்க. ஸோ அதுலேருந்து அவங்க எப்படி வெளிவந்தாங்க, ஸோ அதுக்கான ரீசன் என்னங்கிறது ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி அண்ட் காமெடியாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்தீங்கன்னா செல்வின் ராஜ் சேவியர் அவர்கள் நமக்கு வழங்கியிருக்காரு. ஸோ சதீஷ் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நமக்கு தெரியும் நாய் சேகர் இந்த மாதிரி படங்களை நல்ல டீசெண்டான ரோலில் எடுத்து நல்லா நடிச்சிருந்தார். ரெண்டு ஓமை கோஸ்ட்ன்ற சன்னி லியோன் வச்சு எடுத்திருந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா அவர் தான் லீட் ரோல், அஃப்கோர்ஸ் அந்த பேய் படத்துலையும் பண்ணியிருந்தார். ஸோ அவருக்கு இதே மாதிரி ஒரு படங்கள் நடிக்கிறது சாதாரண விஷயமான இல்லை. பட் இந்த மாதிரி ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் உள்ளே வந்திருக்கதான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஏன்னா அவங்க பெரிய பெரிய படங்களும் பண்ணுறாங்க, இப்போ கூட தளபதி 68 பண்ணுறாங்க. பட் போன வருஷம் இதே டைமில் பார்த்திங்கன்னா லவ் டுடேனு ஒரு சின்ன பட்ஜெட் படத்தை எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய லாபத்தை சம்பாதிச்சாங்க. ஸோ அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த கான்ஜூரிங் கண்ணப்பன் படத்து மேலே அவங்க நம்பிக்கை வச்சுருக்காங்க. அந்த நம்பிக்கை பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு வீண் போகலன்னு தான் சொல்லலாம். ஏன்னா படம் பார்த்திங்கன்னா ஒரு வேற மாதிரினு ஒரு ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தாலும் காமெடி எங்கெங்கே தேவையோ அங்கங்கே கரெக்டான இடத்துல இருக்குது. ஏன்னா இப்போ வர பேய் படங்கள் நம்ம சொல்லவே தேவையில்லை, பேய் படங்களில் பேய் பயமுறுத்துறது இல்லை, காமெடி பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ சமீபத்தில் வந்து டிடி ரிட்டர்ன்ஸ் படத்தை கூட அது ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ அதே மாதிரி ஒரு வரிசையில் பார்த்திங்கன்னா இந்த கான்ஜூரிங் கண்ணப்பன் வந்திருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஆடியன்ஸை முழுக்க முழுக்க சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுலாம் சொல்லலாம். ஸோ படத்தோட பாசிட்டிவ்னு கேட்டிங்கன்னா ஆக்டிங் வைஸ் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் செகண்ட் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே பார்த்திங்கன்னா தரமாக அவர்கள் செல்வின் ராஜ் சேவியர் அவர்கள் பண்ணியிருக்காங்க. அண்டு பிஜிஎம் ஹாரர் படத்துக்கு என்ன தேவையோ அண்டு காமெடிக்கு என்ன தேவை அதுக்கான பிஜிஎம் பார்த்திங்கன்னா நம்ம யுவன் சங்கர் ராஜா வழங்கி கொட்டியிருக்காருன்னே சொல்லலாம். ஸோ அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா படம் நின்று பேசு அந்த வித்தியாசமான கண்டென்ட் அண்ட் ஸ்க்ரீன் ரைட்டிங்குமே பார்த்திங்கன்னா இந்த படத்தை தூக்கி நிறுத்திருக்குன்னே சொல்லலாம். ஸோ ட்ராபேக்குன்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக தோணல. மேபி செகண்ட் ஹாஃபில் இன்னும் கொஞ்சம் காமெடிஸை மட்டும் கொஞ்சம் மெரி ஏற்றிருந்தால் இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும். மற்றபடி இந்த படம் ஓவரால் ஒரு ஒன் டைம் வாட்சபிள், ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு ஃபன்னான திரைப்படம்னே சொல்லலாம். ஸோ இந்த ஃப்ளட் டைமிங்கில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபன்னான ஒரு காமெடி ஹாரர் படம் வந்திருக்குது நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த சோகமான டைம்ஸை மறந்துட்டு இந்த படத்தை போய் உங்களுக்கு நேராக இருந்தால் கண்டிப்பாக போய் தியேட்டரில் பார்க்கலாம். ஸோ அண்ட் பாய் பூரா கம்மி கிட்ட அனுப்பியிருக்கு, சூப்பராக இருக்கும். என்னென்ன பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க.